ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஈஆர் டயாக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஆர் டயாக்ராம்னா என்ன நம்ம சொல்கிறதுனா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயாக்ராம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் வந்து மூணு வகை இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி, இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்குது. ஓகே, ஒன் டு ஒன்னா ஒரு என்டிட்டி வந்து இன்னொரு என்டிட்டியோட தொடர்பு படுறத நம்ம சொல்றது வந்து ஒன் டு ஒன். இப்போ என்டிட்டினா என்னன்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு என்டிட்டி, இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்ன்றது ஒரு என்டிட்டி, ரைட்? இப்போ டிபார்ட்மெண்ட்னா ஒரு என்டிட்டி, டிபார்ட்மெண்ட் ஹெட்ன்றது ஒரு என்டிட்டி. இது ஒன் டு ஒன்ன்றது பொருட்படும். எப்படி பொருட்படும்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் இருப்பார், ரைட்? அதுக்குன்னு அவருக்கு கீழே நிறையா டிபார்ட்மெண்ட் ஹெட் வரலாம், ஆனால் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து ஒருத்தர் தான், ரைட்? ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட் ஹெடட் பை ஒன் டிபார்ட்மெண்ட் ஹெட், ரைட்? இப்போ அதே மாதிரி ஒன் ஸ்கூல் ஆஸ் ஒன் பிரின்சிபல், ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் தான் இருக்க முடியும், ரைட்? ஒன்றுக்கு மேற்பட்ட பிரின்சிபல் இருந்தால் வைஸ் பிரின்சிபலாக இருக்கலாம், ஆனால் ஒரு பிரின்சிபல் தான் இருக்க முடியும். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரைட்? அதான் ஒன் டு ஒன் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு என்டிட்டி இன்னொரு இன்னொரு என்டிட்டியோட நம்ம தொடர்பு கொள்கிற நேரம் ஒன் டு ஒன்னு நம்ம பொருட்படும். டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை ஒன் டிபார்ட்மெண்ட் ஹெட், ஓகே, ஒன் ஸ்கூல் ஹெடட் பை ஒன் பிரின்சிபல், ரைட்? ஒன் டிபார்ட்மெண்ட் பிலாங்ஸ் டு ஒன் டிபார்ட்மெண்ட் ஹெட், அந்த மாதிரி. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம என்னது ஈஆர் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் பார்த்தோம். இப்போ ஒன் டு மெனின்றது எப்படி பார்ப்போம், இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம், மெனி டு ஒன்னு சொல்லலாம், ஒன் டு மெனி, மெனி டு ஒன் இப்படியும் கேட்பாங்க, சொல்லுவாங்க, ரைட்? நீங்கள் வந்து குழம்ப கூட, அதே தான் ஒன் டு மெனியை தான் மெனி டு ஒன்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, அடுத்து மெனி டு ஒன், அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இல்லைனா மெனி டு ஒன்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட் பக்கத்து எம் போட்டிருந்தோம்னா இது மெனி, ஏன்னா ஒன் கொடுத்தோம்னா இது ஒன், அப்போ ஒன் டூ மெனி, இங்கட்டும் வரும் இங்கட்டும் வரும். ஓகே, இப்போ மேஜர், ரைட்? ஒரு படைத்தலைவர், இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு தலைவரை நம்ம நியமிப்போம், ரைட்? அப்போ ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஒரு தலைவர்னா, இப்போ ஒரு தலைவருக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒன் மேஜர் ஆஸ் மெனி ஸ்டூடெண்ட், ஆனால் தலைவர் ஒருத்தர் தான். இப்போ ஸ்கூல் ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம ஒருத்தரை தலைவர் செலக்ட், ஒன் கிளாஸ் ஆஸ் மெனி ஸ்டூடெண்ட். ஓகே, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு கேட்டகரி, இப்போ வந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு, இப்போ நம்ம நார்மலாக எடுத்தோம்னா டிவி, இப்போ நம்ம டிவின்னு எடுப்போமே, இப்போ டிவி இப்போ வந்து கேட்டகரி அண்ட் இப்போ கேட்டகரி கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ ப்ராடக்ட்ஸ்னு எடுத்தோம்னா இது வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஒரு கேட்டகரின்னு என்ன, இப்போ டிவி வந்து ஒரு கேட்டகரி, ஓகே, சேர் வந்து ஒரு கேட்டகரி, டிவின்றது ஒரு கேட்டகரி, சேர்ன்றது ஒரு கேட்டகரி, ஃபேன்ன்றது இன்னொரு கேட்டகரி. ஆனால் இதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கேட்டகரி, டிவின்றது ஒன்று ஒரு கேட்டகரினா இந்த ஒரு கேட்டகரிக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ், இப்போ எல்ஜி டிவி இருக்க முடியும், சோனி டிவி இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்ஸ் நிறையா வேரியஸ் டிவி இருக்க முடியும். அது 32 இன்ச் டிவி இருக்க முடியும், 45 4 இன்ச் டிவி இருக்க முடியும். ஓகே, ரைட், அந்த மாதிரி டிவிஸ் வந்து வேரியஸ் டிவிஸ் இருக்க முடியும். அதே மாதிரி தான் சேர்லேயும் வந்து கேட்டகரி ஒன்று தான் சேர், வேரியஸ் சேர் டைப்பில் வந்து சேர் இருக்க முடியும். அதே மாதிரி ஃபேன் வந்து டேபிள் ஃபேன், ஓகே, நிறைய ஃபேன்ஸ் டைப்பும் இருக்க முடியும். இப்போ ஒரு கேட்டகரி ஹேஸ் ஒன் கேட்டகரி ஹேஸ் மெனி ப்ராடக்ட்ஸ், ரைட்? அதே மாதிரி இப்போ பிராண்ட் எடுத்தோம்னாவும், இப்போ பிராண்ட் இது வந்து இ காமர்ஸ் சைட்லாம் நம்ம செய்கிற நேரம் இதெல்லாம் முக்கியம். இப்போ ஒன் பிராண்ட்னா, இப்போ வந்து எல்ஜி வந்து ஒரு பிராண்ட், ஓகே, அடுத்து வந்து சாம்சங் வந்து ஒரு பிராண்ட், சாம்சங் வந்து இன்னொரு பிராண்ட், ஓகே. இப்போ அது வந்து அடுத்து வந்து என்ன பிராண்ட், ஓகே, சோனின்றது இன்னொரு பிராண்ட். இப்போ இந்த எல்ஜின்ற பிராண்டுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். டிவி வந்து எல்ஜியில் இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், வாஷிங் மெஷின் இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். ஆனால் பிராண்ட் ஒன்று தான், ஒன் பிராண்ட் ஆஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி சோனின்ற பிராண்ட் ஒன்று தான், அவங்க பிராண்ட் கம்பெனி ஒன்று தான், ஆனால் அதுக்குள்ள வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, டிவி, ஓகே, ரேடியோ, ஓகே, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி தான் சோனி, ஃபேன், ஃபோன், மொபைல் ஃபோன், என்ன நிறைய விஷயத்த அவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.
இப்போ நான் வந்து 1-to-1ல கூட ரொம்பவே வராதவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுனால இந்த 1-to-many-ன்றது வந்து ரொம்ப முக்கியம், நீங்க படிச்சுக்கணும். அதனால தான் இதில் நான் நிறைய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இது தான் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்பவே வர்றது இதுதான். 1-to-many-ன்றது வரும், many-to-many-ன்றது வரும், 1-to-1ன்றது வர்றது சரியான குறைவு, ஏன்னா அந்த டேபிளுக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், இதில் ரொம்பவே முக்கியம் இதுதான். 1-to-many, 1-to-many ரிலேஷன்ஷிப், ரைட்? ஓகே ஓகே, ஒன் ஆர்டர் ஆஸ் மெனி ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஓகே. அந்த மாதிரி நிறைய விஷயம் இ காமர்ஸ் சைட்லாம் நம்ம செய்கிற நேரம், அதை ஆன்லைன் பர்ச்சேசிங் சைட்லாம் செய்கிற நேரம் இந்த டயக்ராமில் தான் ரொம்பவே வரும், ரைட்? அடுத்தது பாருங்க, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் பாருங்க, ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ்னு ரெண்டு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ், இப்போ வந்து ஒரு கோர்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்டால எட்ல ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாவான்ற கோர்ஸ்க்கு வந்து மெனி ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண முடியும், ஓகே. அதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெனி ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலாம். அதே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸையாக படிக்க முடியும், ரைட்? ஒரு கோர்ஸையாக படிக்க முடியும், மெனி கோர்ஸஸ் படிக்க முடியும், ஓகே. இப்போ ஜாவா, ஷீஷா, இப்போ கோர்ஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, ஜாவா, ஷீஷா இந்த மாதிரி நிறையா கோர்ஸஸ் இருக்குது. அப்போ ஒரு கோர்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும். அதே மெனி கோர்ஸஸ், அதாவது மெனி கோர்ஸஸ் எல்லா கோர்ஸஸையும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, மெனி ஸ்டூடெண்ட் படிக்க முடியும். அப்போ ரெண்டு பக்கத்து மாறினாலும் நமக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, என்ரோல்ஸ் ஃபோன்றது நம்ம போடுவோம், தனியாக ஒரு டேபிள் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இது ரெண்டே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஓகே. அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், ஓகே, ரைட்? மெனி டு மெனி. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்லலாம், ரைட்? கோர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இப்போ ஒரு ஒரு வீடியோ அண்ட் கமெண்ட்ஸ்னு வைங்களேன். இப்போ யூடியூப் வீடியோவுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து மெனி கமெண்ட்ஸ் இருக்க முடியும், ஓகே. அதே மெனி கமெண்ட்டுக்கு வந்து மெனி வீடியோஸ் இருக்க முடியும், அந்த மாதிரி. அதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இன்னொன்று சொல்லணும்னா ஒரு டேக்ஸ். இப்போ யூடியூப் வீடியோனா அதுக்கு வந்து மெனி டேக்ஸ் இருக்க முடியும். மெனி வீடியோவுக்கு வந்து இப்போ வீடியோ பக்கத்தும் ஒரு ஒரு டேக் வந்து ஒரு மெனி டேக்ஸ், ஒரு வீடியோவுக்கு வந்து மெனி டேக் இருக்க மாதிரி எல்லா வீடியோஸ்க்கு வந்து மெனி டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? இப்போ அடுத்து வந்து இன்னொன்று எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னது, ஸ்டூடெண்ட் ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும், மெனி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெனி ப்ரொஜெக்ட் ஒர்க் ஆன், மெனி ஸ்டூடெண்ட் ஒர்க் ஆன் மெனி ப்ராஜெக்ட், அதே மாதிரி மெனி ப்ராஜெக்ட் ஒர்க் ஆன் மெனி ஸ்டூடெண்ட், ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் இருக்கு, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஐடின்றது ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மெனி எம்ப்ளாயி வேலை செய்ய முடியும், ஆனால் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தான் அவனுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் யோசிங்க, ரைட்? ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு அட்ரிபியூட்ஸ். இப்போ அட்ரிபியூட்ஸ்னால் ஸ்டூடெண்ட் இல்லை என்னென்ன அட்ரிபியூட் இருக்குது, ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபோன் நம்பர், ரைட், அட்ரஸ், ஓகே, நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரோல் நம்பர், ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வந்துறது வந்து ஒரு யூனிக் கீ, அதனால் கீழே வந்து இந்த அண்டர்லைன் கொடுத்துருக்கேன், ஓகே, ரைட்? இப்போ அடுத்தது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இஆர் டயக்ராம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன், நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஃப்ளைட் ஒன்று சம்மந்தமான எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ பாருங்கள், ஃப்ளைட் அண்ட் பேசஞ்சர். இப்போ ஃப்ளைட்டுக்கு வந்து உள்ள அட்ரிபியூட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், படுத்துக்கலாம் நீங்கள். ஃப்ளைட்டுக்கு வந்து பேசஞ்சருக்கு பேசஞ்சர் நம்பர் இருக்குது, எஸ்ஆர், எஸ்எஸ்ஆர், ஏஜ், இந்த மாதிரி அவ்வளோ விஷயமும் யார் பேசஞ்சர் ஒருத்தருக்கு உள்ள அட்ரிபியூட்ஸ், ஓகே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா இது அவ்வளோவும் நம்ம இன்க்ளூட் ஆகும். ஒரு பேசஞ்சர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். இப்போ ப்ரைமரி கீக்கு வந்து டேஷ் என்ன போடணும், ஓகே. பேசஞ்சர் அண்ட் ஃப்ளைட். இப்போ ஒரு ஃப்ளைட்ன்றது ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து மெனி பேசஞ்சர் இருக்கலாம், நம்ம ஆனால் ஃப்ளைட் ஒன்று தான். அப்போ என்ன, 1-to-many ரிலேஷன்ஷிப். அது எப்படி வருது, ஒன் ஃப்ளைட் போர்டர்ஸ் மெனி பேசஞ்சர், ஓகே, ரைட்? விளங்குச்சா? இப்போ ஃப்ளைட்டுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஃப்ளைட் நம்பர் இருக்குது, டேட் இருக்குது, டிபார்ச்சர் டைம், அரைவல் டைம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஷீட்ஸ் அவைலபிள், இதெல்லாம் அப்படியே அவங்க அட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஓகே. அடுத்தது வந்து செக்டர் அண்ட் ஃப்ளைட்னு ஒரு விஷயம் இருக்கு. செக்டர், இப்போ ஒரு செக்டரில் வந்து ஒரு ஃப்ளைட் தான் இருக்க முடியும், ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு செக்டர், இந்த செக்டர் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ளைட்டை. அப்போ அந்த ஒரு செக்டருக்கு வந்து ஆப்ரேட்டர் ஒன் ஃப்ளைட், ஒன் ஃப்ளைட் ஆப்ரேட்டர் இன் ஒன் செக்டர். இப்போ அதுக்கு வந்து இந்த அதுக்கான அட்ரிபியூட் செக்டர் ஐடி, டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபியா, இல்லை எல்லா விஷயமும் இதில் பண்ணலாம், ஓகே.
இவ்வளவுதாங்க இதுக்கான விஷயம். இதை நீங்க பாத்துங்க இந்த எக்ஸாம்பிள், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ER டயக்ராம்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியும்.